ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்களுடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல்ல இருந்து உங்கள் தோழி அனு. இன்னைக்கு நாம பார்க்க போற பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து ஒரு பாடத்தை பார்க்க போறோம். தமிழ்தாய், 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மொழிகள் தோன்றியது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா பல மொழிகள் வழக்கொழிந்து இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. இது எல்லாருக்கும் ஓரளவு நீங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இன்றும் நம் தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா, அன்று முதல் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, ஸோ அந்த பன்னெடும் காலமாக தோன்றி இன்றும் தன்னுடைய கட்டுக்குலையாமல் செந்தமிழாய் கன்னித்தமிழாயிருந்து காப்பியங்களையும் இலக்கணங்களையும் தன்னகத்தே கொண்டு உலக பொதுமறையாம் திருக்குறளை உலகத்திற்கே பறைசாற்றிய நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியை பற்றிய, தமிழ்மொழியின் சிறப்பை பற்றிய ஒரு பாடல்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இது இயல் 1 செய்யுள் பாடப்பகுதி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இந்த பாடலுடைய பொருள் உங்களுக்கு முழுமையாக விளங்கும். இப்போ நாம் பாடலுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாடலினுடைய தலைப்பு எங்கள் தமிழ். ஸோ இதில் நுழையும் முன், அதாவது இதன் அடிப்படையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மொழி எவ்வளோ தொன்மையாக இருந்தாலும் சரி, அந்த மொழியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம், அதுதான் ஒரு மொழியினுடைய உண்மையான வெற்றி. ஸோ இதற்கு முன்னாடி 8ஆம் வகுப்பு பாடத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி தான் பார்த்தோம். ஆனால் அங்கே என்ன பார்த்தோம்னா, ஒரு மொழி உணர்ச்சியின் வெளிப்பாடு, ஒரு பண்பாட்டின் அடையாளம், இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி எந்த ஒரு மொழி ஒரு மனிதனை ஒரு சமுதாயத்தை பண்படுத்துகிறதோ அந்த மொழிதான் சிறந்த மொழி, அது காலத்தையும் கடந்து நிற்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மொழி அன்பையும் அறத்தையும் நமக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்கிறது. இருந்த போதிலும் அது எப்படி இருக்கு, காலச்சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு என்றும் இளமையாய் கன்னித்தமிழாயிருக்கக்கூடிய நம் தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞர் பாடல் வழியாக நாம் அறிவோம். அதுக்கு முன்னாடி நாமக்கல் கவிஞர் பற்றி ஒரு சில கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். ஸோ நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் வே ராமலிங்கனார். ஸோ இவர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நினைவில் வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க. ஸோ நாமக்கல் கவிஞர் பற்றி ஆசிரியர் குறிப்பு புத்தகத்தில் இல்லாத ஒரு சில கருத்துக்களை குறிப்பெடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாடல் பொருள் சொல்லும் பொழுதும் முக்கியமான சொல்லினுடைய பொருளையும் பிரித்தெழுது சேர்த்தெழுது இதெல்லாம் சொல்லும் பொழுது அதையும் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் பின்னர் படிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரியா, இப்போ நாமக்கல் கவிஞர் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் பிறந்தார். ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1888ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் நாள் பிறந்தார். சரியா, இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். பன்முகத்தன்மைனா என்ன, பல விதமான திறமைகளை உள்ளடக்கியவர். இது மட்டும் இல்லைங்க, இவர் முத்தமிழையும், முத்தமிழ்னா என்ன, இயல், இசை, நாடகம் என முத்தமிழையும் அறிஞர் கவிஞர். அது மட்டும் இல்ல, ஓவியத்திலும் வல்லவராக திகழ்ந்திருக்கின்றார். சோ இத்தனை திறமைகள் உள்ள ஒரு மனிதர் யாருன்னா நம்முடைய இந்த ஆசிரியர் வே ராமலிங்கனார். இவரை பத்தி சொல்லணும்னா இவருடைய முக்கியமான ஒரு சில பாடல் வரிகளை சொன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இவர்தானா. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பாடல் வரிகள் தெரிஞ்சிருக்கும், பட் ஆனா இவர்தான் இந்த ஆசிரியரான்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு. இது ஒரு இதெல்லாம் முக்கிய நிறைய பாடல்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிந்த மிக முக்கியமான பாடல்களை மட்டும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு பாடல், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா.
ஸோ இந்த இரண்டு பாடல் இன்னொரு பாடல் இருக்கு, அதை நான் இறுதியாக சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு பாடல் தமிழ் இனத்திற்கும் தமிழுக்கும் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் தந்தார் என்பதை நாம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்து அவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கோலி என பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய கட்டுரை நூல்களையும் தன் வரலாற்று நூல்களையும், அதாவது பயோகிராஃபின்னு சொல்வோம் இல்லையா, அது அடுத்து புதினங்கள், சிறுகதை தொகுப்புகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் என பல துறைகள்லையும் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரை பத்தி முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு தேசியமும் காந்தியமும் இரண்டு கண்களாக கொண்டிருந்தார். தேசியம்னா நாட்டுப்பற்று, தமிழன் என்ற உணர்வு, நாட்டிற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம். அடுத்து காந்தியம், அதாவது விடுதலை போராட்ட காலத்துல காந்தியினுடைய கொள்கைகளால அவர் ஈர்க்கப்பட்டார். சோ காந்திஜியினுடைய அறப்போராட்ட கொள்கைகளால் அவர் ஈர்க்கப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தண்டியில உப்பு சத்தியாகிரகம் நடந்ததுன்னு. சோ அந்த உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டவர்களுக்கு வழிப்பயண பாடல்களா ஒரு பாடலை இவர் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த பாடல் நாம கேள்விப்பட்ட பாடல் தான், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்து நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். சோ இது இந்த பாடலை திரும்ப சொல்றேன், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்து நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இது உப்பு சத்தியாகிரகத்துக்கு சென்ற விடுதலை போராட்ட வீரர்கள் வழிபாடலாக பயன்படுத்தியது. சரியா? ஏன்னா அவர் காந்தியினுடைய கொள்கையில தீவிர விருப்பம் கொண்டிருந்தாரு. அதனால தன்னையும் விடுதலை போராட்டத்துல ஈடுபடுத்தி கொண்டு இந்த பாடலை எழுதி கொடுத்தார். சோ இப்படி நாட்டிற்காகவும் நாட்டு சுதந்திரத்திற்காகவும் தமிழிற்காகவும் பல பாடல்களை எழுதிய இவர் 1972 ஆகஸ்ட் 24 தன்னுடைய 83 அகவையில், அகவைனா வயது, சோ அகவையில் இயற்கை எய்தினார். சோ நாமக்கல் கவிஞரை பத்தி சொன்னோம். இன்னொன்னு அவரோட ரெண்டு சிறப்பு பெயர், நாமக்கல் கவிஞர் ஒண்ணு, இன்னொன்னு காந்திய கவிஞர். சோ காந்தியினுடைய கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டதனால காந்திய கவிஞர், நாமக்கலில் பிறந்த காரணத்தினால் நாமக்கல் கவிஞர், இவருடைய இயற்பெயர் வே ராமலிங்கனார். சோ இவரை பற்றிய குறிப்புகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம இப்ப பாடலுக்குள்ள போகலாம். முதல்ல நான் பாடல் வரிகளை வாசிச்சிடுறேன், அடுத்தது 4 வரிகளாக பொருள் சொல்றேன். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இப்ப பாடல் பொருள் பார்க்கலாங்களா? முதல் 4 அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். முதல் ஆரம்பத்திலே பார்த்தோம், முன்னுரையிலே என்ன பார்த்தோம், ஒரு மொழி ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டும். அப்படி மனிதனை நன்மை தீமைகளை சிந்திக்க செய்கின்ற அருள் நெறியை, நெறினா இங்க வழின்னு அர்த்தம். சோ இப்படி சொல்லினுடைய சொற்பொருளை எல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. சோ அருள்னா கருணைன்னு ஒரு பொருள் இருக்கு. இங்க என்னன்னா நன்மை தீமைகளை பிரித்தறிகின்ற ஒரு வழியை, சோ ஒரு மனிதன் வாழ்வதற்கான வழியை, அறிவை கற்றுத்தருவது தமிழ் மொழி. சோ அதை உறக்க சொல்லி அதுவே தமிழினுடைய குரலாகவும் தமிழனுடைய குரலாகவும் இருந்து வருகிறது. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அதாவது ஒருவர் மூலமா நமக்கு
ஏதாவது லாபம் கிடைக்குதுன்றதுக்காக அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனா நமக்கு அவங்களால ஏதாவது ஆதாயம் இல்ல லாபம் கிடைக்கணுன்றதுக்காக பொய் புகழ்ச்சி, இந்த முகஸ்துதின்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த தகுதியுமே இல்லைனாலும் அவங்கள ஆஹா ஓஹோன்னு புகழ்றது. ஸோ அப்படி தமிழ் கற்றோர் ஒரு நாளும் பொருளுக்காக மற்றவரை புகழ்ந்து பேச மாட்டார். அதே சமயம் போற்றாதாரையும் இகழாது. ஸோ என்னை நீ புகழ வேண்டாம், பாராட்ட வேணாம், எதுவுமே வேண்டாம். ஸோ நீ என்னை எப்படி நடத்தினாலும் நான் உன்னை இகழ்ந்து பேச மாட்டேன். என் மொழி இதை எனக்கு கற்றுத்தரவில்லை அப்படின்ற தமிழருடைய உண்மையான குணம். என்ன அர்த்தம்? பொருள் பெற யாரையும் புகழாது. ஸோ நம்முடைய சுயலாபத்திற்காக, நம்முடைய தேவைக்காக தமிழ் கற்றோர் யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், அனாவசியமாக புகழ்ந்து பேச மாட்டார். அதே மாதிரி தம்மை புகழா தம்மை பாராட்டாதவங்க புகழாதவங்களா இருந்தா கூட அவர்களை அதற்காக இகழ்ந்து, இகழ்ச்சி என்றால் என்ன, இகழ்ந்து பேசுதல். புரியுதுங்களா? அடுத்த வரைக்கும் போலாமா? கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. கொல்லா விரதம், விரதம் என்னென்ன? நோன்பு. குறினா குறிக்கோள். குறிப்பெடுத்துக்கிறீங்களா? விரதம் என்றால் நோன்பு, குறி என்றால் குறிக்கோள். சரி, இங்க கொல்லா விரதம்னா என்ன? கொல்லாமை. கொல்லாமை பத்தி யார் சொல்லியிருக்கா? புத்தர். புத்தர் தான் கொல்லாமை பற்றி சொன்னதை நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி கொல்லா விரதம் குறியாக, ஸோ உயிர்களை கொல்லாமை என்கின்ற குறிக்கோளை கொண்டு, கொள்கை பொய்யா நெறியாக. பொய்யா கொள்கை அப்படின்னா என்ன? பொய் பேசக்கூடாது என்ற கொள்கையை நெறினா முன்னாடி என்ன சொன்னோம்? வழி, வழியாக கொண்டு. ஸோ கொல்லாமை, உயிர்களை கொல்லாமை என்பதை குறிக்கோளாகவும், பொய்யாமை என்பதை வழியாகவும் கொள்கையாகவும் கொண்டு. இது ரெண்டும் நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் காந்திய கொள்கை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ காந்திஜி உண்மையை, வாய்மையை தன்னுடைய அறமாக கைப்பிடித்தார்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ காந்திஜி எப்போ பொய் பேசவே மாட்டேன் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு தீர்மானிச்சாருன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நினைவுபடுத்துறேன், ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்து இதற்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நான் பொய் பேச மாட்டேன்ற கொள்கையை அவர் உறுதி கொண்டார். ஸோ இப்படி கொல்லாமை என்கின்ற எண்ணத்தை குறிக்கோளாகவும், பொய்யாமை, பொய்யாமைனா என்ன, பொய் கூறாமை என்பதை கொள்கையாகவும் கொண்டுள்ள தமிழ் மொழியானது. ஸோ இதெல்லாம் எதுல இருக்கான்? தமிழ் மொழியில. ஸோ எல்லா மனிதரும் இன்புறவே, இன்புறவேனா இன்பமோடு வாழ, என்றும் இசைந்திடும் அன்பரமே. ஸோ இன்பமோடு வாழ சரியான வழியை காட்டி தந்திடும் மொழியில் எது இருக்கிறது? அன்பும் அறமும். ஸோ இவற்றை காட்டுகின்ற வழியாக இருப்பது அன்பும் அறமும். ஸோ எல்லா மனிதரும் இன்புற்று வாழ தேவையான அன்பையும் அறத்தையும் நம் தமிழ் மொழி கொடுக்கிறது. புரியுதுங்களா? அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும். அடுத்து என்ன? ஸோ ஒரு மொழி, நம் தமிழ் மொழி அன்பையும் அறத்தையும். அறம்னா என்னங்க? அறம்னா அறம் செய்ய விரும்பு, இது ஆத்திச்சூடி. ஸோ அப்போ மற்றவருக்கு உதவி செய்வதை விரும்புன்னு அர்த்தம். ஆனா நிறைய இடத்துல நம்ம அறம்னு பயன்படுத்துறோம்னா ஒட்டு மொத்தமான உலகத்துல இருக்க எல்லா நல்ல விஷயங்களுடைய அடிப்படையான மொத்த சொல் அறம். நல்ல விஷயத்தெல்லாம் சேர்த்து ஒரே சொல்ல அடக்கணும்னா அதுதான் அறம். ஸோ அன்பும் அறமும் ஊக்கிவிடும். ஸோ நம் மொழியானது மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தவும், மற்றவருக்கு உதவி செய்யவும், ஒழுக்கத்தோடு வாழவும் நம் தாய்மொழியான தமிழ் மொழி ஊக்கப்படுத்துகிறது. அதே சமயம் அச்சம் என்பதை போக்கிவிடும். ஸோ அச்சம் என்பது மடமையடா என்ற பாடல் நாம கேட்டிருக்கோம். ஸோ அச்சம், பாரதியாருடைய அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே. இப்படி நம் தமிழ் மொழி அச்சத்தை போக்குவதற்கும்
நம்மிடையே ஒரு துணிவை கொண்டு வருவதற்கும் நிறைய பாடல்களை சொல்லியிருக்காங்க. அதையே தான் இங்க நம் தமிழ் மொழியின் வாயிலாக நம்முடைய கவிஞர் நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. ஸோ அச்சம் என்பதை போக்கிவிடும், ஸோ பயத்தை அறவே நம்மிடம் இருந்து போக்கிவிடும் நம்முடைய தமிழ் மொழி. இத்தகைய சிறந்த மொழி என்றென்றும் நமக்கு இன்பத்தை தருகின்ற தேன் போன்ற மொழியாகும். ஸோ என்றென்றும் நமக்கு இன்பத்தை தருகின்ற தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஏன் நாமக்கல் கவிஞர் தமிழை தேனோடு ஒப்பிடுகிறார்? யோசிச்சு பார்த்தோன்னா தேனுடைய தன்மை என்ன? முதல்ல அதனுடைய சுவை, தேன் இனிப்பான சுவையில இருக்கும், அது சரி. அதே மாதிரி தமிழ் மொழியும் இனிமையான மொழி, இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேனுடைய வேலை என்ன? அது ஒரு மருந்து பொருள், நம்முடைய சோர்வை நீக்கி உற்சாகத்தை தரக்கூடியது தேன். அதே சமயம் மருந்து பொருளாகவும் பயன்படக்கூடியது தேன். அப்போ நம்முடைய களைப்பை நீக்க, அதே சமயம் நம்முடைய அறியாமை நீக்கி அறிவொளி பெறவும் மருந்து போல பயன்படுவது தமிழ். அதனால்தான் ஆசிரியர் தமிழை தேனோடு ஒப்பிட்டு கூறுகிறார். ஸோ இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து பாருங்க, பாடலுடைய பொருளை ஒரு முறை வாசிக்கிறேன். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும், அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். ஸோ பாடலையும் பாடல் பொருளையும் நீங்க மீண்டும் மீண்டும் வாசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை ஒன்றுக்கு இரண்டு முறை கேட்டீங்கன்னா பாடலை பொருள் தெளிவா விளங்கும். இப்ப பாடல் நூல் மொழியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.